உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஏய், இந்த பக்கம் சுடர். இங்க 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 பாரு. நீங்களா? நான் ஏதோ பேயோ பிசாசோன்னு பயந்துட்டேங்க. ஏங்க இப்படி வந்து பயமுறுத்துறீங்க? சாரி, நீ கொஞ்சம் வெளியே வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க உள்ள வாங்க. அது நான் அப்புறமா வரேன். நீ கொஞ்சம் வெளியே வா ப்ளீஸ். சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்ல, நீங்க ஏதோ டென்ஷனா இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பிரச்சனை? எனக்கு என்னங்க புது பிரச்சனை வந்துற போது? எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த டாக்டர் தான். எது? டாக்டர் சார் பிரச்சனை பண்றாரா? அவர் அப்படியெல்லாம் இல்லையே, ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. நல்ல மனுஷனா இருந்தா மட்டும் போதாதுக்கா. எதிரில இருக்கிற மனுஷங்க கிட்ட நல்ல நாலு வார்த்தை சிரிச்சு பேச தெரியணும். எப்ப பாரு சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்காரு, முடியல. அது எல்லாருமே எப்பவாவது கோவப்படுறது சகஜம் தானே. அவருக்கு வர்க்ல என்ன பிரஷரோ என்னவோ பாவம். ஊர் உலகத்துல இவரை தவிர வேற யாருமே வேலை பாக்குறது இல்லையா என்ன? நீங்க சொல்ற மாதிரி இவர் எப்போ ஒரு நாள் கோவப்பட்டா பரவாயில்ல. நான் இங்க வந்து 30 நாள் ஆக போகுது. இந்த 30 நாள்ல சிரிச்சு பேசின நாள்னு சேர்ந்தாப்ல ஒரு 5 நாள் கூட இருக்காது. எப்ப பாரு கோவம் மட்டும்தான். எலக்ட்ரிக் கம்பிய கையில புடிச்ச மாதிரி எப்ப பாரு வெறுப்பாவே இருக்கிறது. குழந்தைங்க கிட்ட சிரிச்சு பேசுறது இல்ல, விளையாடுறது இல்ல. வெளிய கோவில், சினிமா தியேட்டர், பீச், பார்க்னு எங்கேயுமே கூட்டிட்டு போறது இல்ல. எங்க அப்பா எல்லாம் காசே இல்லனாலும் என்ன சின்ன வயசுல தோல்ல தூக்கி வச்சுட்டு கோவில் கோவிலா கூட்டிட்டு போய் திருவிழா காட்டுவாரு, கூத்து காட்டுவாரு, நாடகத்துக்கு கூட்டிட்டு போவாரு. அன்னைக்கு இவ்ளோ காசு பண்ண இருந்தும் என்ன பிரயோஜனம்? குழந்தைங்களை கண்ணுக்கு கூட மாட்டேங்கிறாரு. பாவம் அந்த குழந்தைங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட விட மாட்டேங்கிறாரு. அவருக்கு பிடிச்ச சாப்பாடே கொஞ்சம் ருசியா அழகா சமைச்சு கொடுக்கலன்னு பார்த்தா ஒரு வாய் கூட சாப்பிடாம என் மேல இருக்கிற கோவத்துல அந்த திட்டு திட்டிட்டு போறாரு. அவரே இரு இரு இரு, இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போவேன், இன்னும் நிறைய இருக்கு. இருமா, முதல்ல மூச்சு வாங்கிட்டு அதுக்கு அப்புறமா பேசு. நீ சொல்ற இதெல்லாம் பண்றதுனால அவருக்கு குழந்தை மேல பாசம் இல்லன்னா ஆயிடாது. அவருக்கும் குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பவுமே ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆளு. அதான் அவரோட ஒரே குறை. உன் கூட என்ன பிரச்சனையோ தெரியல, சண்டை போட்டுட்டே இருக்காரு. மத்தபடி ரொம்ப நல்ல மனுஷன். அட போங்க, அடிஷனல் ஷீட் வாங்கி எழுதுற மாதிரி பக்கம் பக்கமா கம்ப்ளைண்ட் சொல்றேன். கடைசியில அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்புங்கிற மாதிரி நீங்க நல்லவருன்னு சொல்றீங்க. சரி சுடர், டென்ஷன் ஆகாத. உனக்கு எழில பத்தி, சாரி சாரி, எழில் சார பத்தி தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். சாப்பாடு விஷயத்துல, பஞ்சுவாலிட்டி விஷயத்துல கொஞ்சம் கரெக்டா இருக்கணும் தான் நினைப்பாரு. இப்போ சாப்பாடு விஷயத்தையே எடுத்துக்கோ. உன்னை திட்டா இருந்தானே உனக்கு கோவம். அவரு சாப்பிடலையேன்னு உனக்கு கவலை இல்லல்ல? அதெல்லாம் இல்லாம எப்படி இருக்கும்? அதெல்லாம் இருக்கதா செய்யுது. எனக்கு இந்த சாலட் அது இதெல்லாம் சுத்தமா செய்ய தெரியாது. அவருக்காக தானே செஞ்சேன், இப்படி திட்டிட்டு போறாரு. ஏன்டா செஞ்சோம்னு இருக்கு. அவ்வளவுதானே பிரச்சனை? நான் அதை சரி பண்றேன். அவங்களோட கைப்பக்குவம் எப்படி இருக்கும்னு சொல்லி தரேன். அத வச்சு நீ சமைச்சு போடு. அதுக்கப்புறம் அவரு கோவப்படவே மாட்டாரு, நல்லா சாப்பிடுவாரு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இந்துமதி எவ்வளவு சமைச்சு கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லாம சாப்பிடுவாராமே. கொஞ்சமாவது காது கொடுத்து கேக்கணும்னா இத நம்ம செஞ்சுதான் ஆகணும். Thank you.
ஓபன் பண்ணவா? ஓபன் பண்ணா. ஆவி பறக்குது. ஆமா, இங்கேயும் ஆவிதான். அவ்வளவுதான், சூடான சுவையான வெஜ் பிரியாணி ரெடி. வெஜ் பிரியாணி வாசம் மூக்கு தொலைக்குது. எப்படி கேக்குறது? நான் வேணா கொஞ்சோண்டு தட்டுல போட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லட்டுமா? அதெல்லாம் நல்லாதான் இருக்கும். உனக்கு வயிற்று வலின்னு தானே சொன்ன? ஃப்ரிட்ஜ்ல தயிர் இருக்கு, பழைய சாதத்துல போட்டு சாப்பிடு. என்ன போய் பழைய சாதம் சாப்பிட சொல்றீங்களா? இப்ப போய் குடு, ரசிச்சு சாப்பிடுவாரு. யாரு அந்த டாக்டரா? அவரு டயட்னு சொல்லிட்டு ஆடு மாடு சாப்பிடுற மாதிரி தலையிலைய மட்டும்தான் சாப்பிடுவாரு. இதெல்லாம் எங்க சாப்பிட போறாரு? எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ போய் குடு சுடர், அப்புறம் பாரு எப்படி சாப்பிடுறாருன்னு. சரி சரி, சமைச்சாச்சு, கொண்டு போயிட வேண்டிதான். ஏண்டி நீ ஆவி கூடவே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கியே? நீ எல்லாம் நல்லா வர்க்க போற, கழுவிதானே வைக்கணும். பாத்து போயிட்டு வாமா. சரிங்க, போய் வச்சிட்டு வந்துறேன். நான் நினைச்ச மாதிரி மட்டன் பிரியாணி பண்ணலையே. மட்டன் பிரியாணி மட்டும் பண்ணிருந்தா அந்த நல்ல அப்படியே. சரி, வெஜ் பிரியாணி திம்போம். இன்னைக்கு நம்ம நினைச்ச மாதிரி புள்ளைங்களும் எழிலும் சாப்பிட போறாங்க. அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டோம் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. என்ன, யாரையுமே காணமே. நாமளே ஸ்பெஷலா சமைச்சிருக்கோம்னு சொல்லி கூப்பிட்டா கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். ஆனா எப்படியாவது இவங்க எல்லாரையும் வர வைக்கணுமே. எப்படி வர வைக்கிறது? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.